அமெரிக்காவில் நடந்த பிரபல ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் லிடியன் நாதஸ்வரம் பங்கேற்றார். பல்வேறு துறைகளில் திறமை வாய்ந்தவர்கள் பலர் இந்த ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற பல இசை மேதைகளும் இந்நிகழ்ச்சியில் நடுவர்களாக பங்கேற்றனர். பல கட்ட போட்டிக்கு பின்னர் இறுதிப் போட்டிக்கு லிடியனும் தேர்வானார். இறுதிப் போட்டியில் லிடியன் 2 கைகளால் பியானோ வாசித்தார். இறுதிப் போட்டியில் அதிகப்படியான பாயிண்ட்ஸ்களை பெற்று வெற்றி பெற்றார். லிடியனுக்கு த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பட்டமும் 1 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 7 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. சாதனை படைத்த லிடியனை அவரது இல்லத்திற்கே சென்று இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் கௌரவித்தார். லிடியன் ரகுமானின் KM இசைப்பள்ளியில் பயின்றவர். அதோடு இந்த பள்ளியின் தூதராகவும் லிடியனை நியமித்திருக்கிறார் ரகுமான். லிடியனின் வெற்றி இந்தியாவின் வெற்றி என்று ரகுமான் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவே பெருமை கொள்ளும் லிடியன் நாதஸ்வரம் மேலும் பல வெற்றிகள் குவிக்க மக்கள் குரல் தொலைக்காட்சி பெருமையுடன் வாழ்த்துகிறது. லிடியன் நாதஸ்வரம் மக்கள் குரல் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்ததை இப்போது காண்போம். வணக்கம் நேயர்களே, இன்று நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் இளம் வயதில் பல இசைக்கருவிகளை கற்று தனது இசையால் பலரையும் வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் இளம் இசை புயல் லிடியன் நாதஸ்வரம் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பாகவும் மக்கள் குரல் தொலைக்காட்சியின் சார்பாகவும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். திரு வர்ஷன் சதீஷ், புறமோக்கு திரைப்படத்தோட இசையமைப்பாளர் உங்களுக்கு தெரியும். அதோட அதிகமா மக்களுக்கு தெரிஞ்சது லிடியன் நாதஸ்வரத்தோட அப்பா. அவரை பத்தி ஒரு வார்த்தைகள் நம்ம மக்கள் குரல் நேர்களுக்காக சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம். அவரை பத்தி சொல்லணும்னா, அவரு என்னுடைய பையன் சொல்கிறத விட ஒரு பெரிய மியூசிஷியன் என் கூடவே இருக்கான் 4 ஃபுல்லாக அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் எனக்கு ஜாஸ்தி. அப்புறம் லிடியன் நாதஸ்வரம், ஓகே, உங்கள் பேருக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? லிடியன்னா ஒரு ஸ்கேல், நாதஸ்வரம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓ, ஸோ அதனால தான் உங்கள் பேர் லிடியன் நாதஸ்வரம். அவங்க உங்கள் பேர்லேயே வந்து இசை ஆர்வம் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த வயசுலேருந்து இந்த இசை மேலே ஆர்வம் வந்துச்சு? நான் 2 வயசுலேயே ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற என்னென்ன இசைக்கருவிகள் உங்களுக்கு வாசிக்க தெரியும்? நான் ட்ரம்ஸ், பியானோ, மிருதங்கம், தப்லா, ஹார்மோனிக்கா, கிட்டார். சார், உங்கள் பையன்கிட்ட இருக்க திறமை எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? அது அவன் 1.5 வயசு இருக்கும்போதே அவன் சொன்ன மாதிரி ட்ரம்ஸ் தான் வாசிக்க ஆரம்பித்தான். ஒரு ஸ்டிக் எடுத்து தரையில் வாசித்தான் முதல்ல. அதில் அப்படியே ரிதம் இருந்தது, டெம்போ இருந்தது, ஒரு பேட்டர்ன் மாதிரி வாசித்தான். அது ஒரு குரூ அப்படின்னு சொல்லுவாங்க மியூசிக்கல் லாங்குவேஜில். அந்த குரூவை அப்படியே கண்டினியூஸாக வாசிக்கிட்டே இருந்தால் அதை லூப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு லூப் மாதிரி வாசிக்கிட்டே இருந்தான். அப்போது அந்த 1.5 வயசில் அந்த அப்படி ஒரு குரூவை வாசிக்கிறதுன்றது சாதாரணமாக வாசிக்க மாட்டாங்க யாரும். நானும் அப்படி பார்த்ததில்லை, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அப்போது நானும் வீட்டில் அவங்க அக்கா வர்ஷினின்னு சொல்லிட்டு, அவங்க அக்கா அமிர்த வர்ஷினி, அவங்க தான் சொன்னாங்க, டேடி இவன் பார் டேடி ஏதோ வாசிக்கிறான் பார், அதுக்கு அதில் டெம்போ இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னான். அப்புறம் நான் வெளியே இருந்து வந்து பார்க்க அவன் அப்படி வாசிக்கிட்டு இருந்தான். அன்னையிலேருந்து அவனுடைய கெரியர் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ அவருடைய பள்ளி படிப்பெல்லாம் எப்படி படிக்கிறாரா? நான் பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பலை. சும்மா ஸ்கூலுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வருஷம் போனான். எப்படி பசங்க இது அப்படின்னு சொல்லிட்டு 1st ஸ்டாண்டர்டு 2nd ஸ்டாண்டர்டு போனான். 2nd ஸ்டாண்டர்டு ஆஃப் ஏலிக்கு அப்புறமா நிறுத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ 6th படிக்கணும், ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டான். பொண்ணும் அப்படி தான், அவங்களும் வீட்டில் இருந்து தான் படிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க. ஏன்னா வழக்கமாக வந்து எல்லா பெற்றோர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டறிஞ்சிட்டு அவன் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அவனுக்கு இருக்கிற திறமையை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது கிடைச்சதுக்கு உண்மையிலே வந்து லிடியன் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ நீ என்ன நினைக்கிற உங்கள் அப்பா அம்மாவை பற்றி? எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான் நிறைய மியூசிக்கில் கைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க? நீ பண்ணும்போது படிப்பை விட நீங்கள் வந்து மியூசிக் தான் முக்கியம் சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
பல இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிற, எப்படி இவ்வளோ குறைஞ்ச வயசில் இவ்வளோ ஆர்வம் வர்றதுக்கு அப்பா அம்மா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அப்பா அம்மா இருக்கிறதுலே அவங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோட மியூசிக்கல் கரியருக்கு. உங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷன் யார் முன்னுதாரணமாக வச்சுருக்கீங்க? இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் டேடி, எங்கள் அக்கா. எங்கள் அக்காவும் சூப்பர் மியூசிஷியன். அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்களா? ஆமாம், நல்லா கைட் பண்ணுவாள். அண்ட் ஷீ இஸ் அ சிங்கர். எங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ரஷ்யன் பியானோ உங்களுக்கு வாசிக்க தெரியும் இல்லையா? அதை எங்கே படிச்சீங்க முறையா? அது நான் வந்து ஏஆர் ரஹ்மான் அங்கிள் ஸ்கூலில் சுரோஜி சாட்டர்ஜி சார்கிட்ட அந்த மெத்தடை படித்தேன். ஸோ வேறு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஆட்டி இன்னொரு ஆட்டி சொல்லிடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து லண்டன் ட்ரினிட்டி மியூசிக் காலேஜில் வந்து 8th லெவல் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எப்படி, இது எப்படி சாத்தியமாச்சு? இன்னும் 11 வயசு பையன் இப்போ லண்டன் போகிறதே ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன அசால்ட்டாக போயிட்டு லண்டன்லாம் போயிட்டு வந்தீங்க, எப்படி? அது ப்ராக்டிஸ். யார்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுக்காக. அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? வேறு என்னென்ன போட்டிகள் எல்லாம் நீங்கள் கலந்துருக்கிறீங்க, இசை சம்மந்தப்பட்ட போட்டிகள்? மியூசிக் காம்படிஷன்ஸ் எல்லாம் நான் அவ்வளோ ஒன்றும் போனதில்லை. வேறு என்ன மாதிரி நீங்கள் இதில் வந்து உங்களுடைய திறமையை எப்படி வளர்த்துக்கிறீங்க, எங்கேருந்தெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க? இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார், ஏன்னா அசை ஒரு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அது எங்களை எல்லாத்துக்கும் தெரியும். பட் வேறு எந்தெந்த வகையில் எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ப்ளே பண்ணணும், கைட் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? மாஸ்டர் கிட்ட வந்து அப்புறம் யூடியூப் பார்த்து அப்படியே எடுப்பேன். நாங்கள்லாம் யூடியூப் போனோன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா ஏதோ ஒரு காமெடி வீடியோஸ்ன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இல்லை உங்களை மாதிரி உங்கள் வயசு பிள்ளைங்கன்னா என்ன பார்ப்பாங்க தெரியுமா, சும்மா வந்து ஏதோ ஒரு கார்ட்டூன் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த மியூசிக் மேலே இவ்வளோ ஆர்வம்? யூடியூப் போனால் கூட நீங்கள் வந்து மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறீங்க, அது இன்ட்ரெஸ்ட் பிளட்டிலே இருக்குங்கிறீங்க. நண்பர் ஏதோ கேட்க ஆசைப்படாதீங்க. உங்கள்ட்ட இந்த க்வெஸ்சன் கேட்கணும், இப்போ உங்கள் பையன் வந்து சரியான பாதையில் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாற்று பாதைக்கு எதுவும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க பண்ணுறது சரியாக தான் பண்ணிட்டுருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா நம்ம சரியான வளர்ப்பு முறை இருந்தாலே அவங்க எது பண்ணாலும் சரியாக வரும். அவன் மியூசிஷியனாக வரணுன்றது எனக்கு ஒன்றும், அவன் மியூசிஷியனாக தான் கொண்டு வரணுன்றதெல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது. ஏன்னா அவனுடைய உரிமையை நான் எங்கேயுமே தட்ட முடியாது, எனக்கு அதுக்கு உரிமை இல்லை. இப்போ மியூசிக் வாசிக்கிறான், நான் அதுக்கு கைட் பண்ணுறேன். திடீர்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறு ஏதாவது சொன்னான்னா கூட நான் அது சப்போர்ட் பண்ணுவேன். அவன் உண்மையாகவே அதுக்கு டிசர்வ்டாக இருந்தான்னா. ஆனால் இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கிற மியூசிக் ஸ்கில்லுக்கு அவன் எந்த ஃபீல்டும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது சார், உங்கள் பையன்கிட்ட. இப்போ இந்த மியூசிக் ஃபீல்டில் எவ்வளவோ போட்டி இருக்குது, அந்த போட்டிக்கு நடுவில் நீங்கள் தனித்துவமான ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் மற்றவங்களுடைய, இப்போ 24 hours நான் வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவேன், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா வித்தியாசமாக, நீங்கள் உங்கள் நோக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னன்னு கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இயல்பாவே அவருக்கு அந்த பாடுற திறமையும் வந்திருக்கலாம் இல்லையா, எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் தன் அறியாமலே பாடிக்கிட்டு இருப்பாங்க. இசைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட நாங்க பாத்ரூம் சிங்கர்ஸா இருப்போம் இல்லையா. சோ நீங்க பாடுவீங்களா எங்களுக்காண்டி, இந்த மக்கள் குரல் நேயர்களுக்காண்டி ஒரு பாட்டு பாட முடியுமா? உங்க குரல்ல பிடிச்ச பாட்டு தென் பாண்டி சீமையிலே தேரோடமீதியிலே மான் போடு வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ வளரும் பெறையே தேயாது இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென் பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மண் போடு வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. ஒரு குட்டி இசைஞானி பாடின மாதிரி இருக்கு. ஸோ இவர் பாடும்போது தான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, உங்களுக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு சிமிலாரிட்டி உண்டு. ஒரு இசை
இசை கலைஞருங்கிறத விட குரல். ஸோ நீங்கள் பாடின அந்த பாட்டை எங்கள் மக்களுக்காக பாடணும். எந்த பாட்டை? அம்மாவை பற்றி பாடின. நாங்கள் பாட்டு சக்ஸஸாக சொல்கிறோம், நாங்களாம் நீங்களாக தான் புரிஞ்சுக்கணும் எந்த பாட்டை சொல்கிறோம் அப்படின்னு. சரி. ஏன்னா பல மக்கள் இது இளையராஜா சார் பண்ணாரா வருஷன் சார் பண்ணாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டியாவது இந்த மக்கள் குரல் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உண்மையாக என்ன யாருக்குன்னு தெரியாது, இளையராஜா சாரை தான் தெரியும். வர்த்தன் சார் பாடினாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது இளையராஜா தான் பாடினதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் மீடியா மூலயமா ஒரு சில சேனல்ஸில் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு சில பேருக்கு தெரியாது, இன்னும் யாருக்கும் முழுசாக தெரியாது, அது தெரியவும் வேணான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னுடைய மன திருப்திக்காக தான் அந்த பாட்டை பண்ணேன், வேறு யாருடைய கம்பல்ஷனோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாகவோ அதை செய்யலை. அது அதோட எனக்கு இந்த பப்ளிசிட்டின்ற விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. அது நம்ம சொல்லிக்கணும், நான் தான் பாடினேன், இப்போ இளையராஜா பாடலை, அது நான் தான் பாடுறேன்னு சொல்கிறதுல கூட எனக்கு ஒன்றும் பெரிய அதில் விஷயம் இல்லை. ஆனால் தெரியா தெரிஞ்சால் தெரிய வருதுன்ற மாதிரி விட்டுங்க. இல்லை இது தெரியணும்னு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு குரல் வந்து மக்கள் கேட்க ஆசைப்படுறாங்க. அப்போ பாடியாச்சு நான். பாடி காட்டுங்க, மக்கள் முன்னாடி பாடி காட்டுங்க. அம்மா 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 அம்மா, வானே இடிந்ததம்மா, வாழ்வே முடிந்ததம்மா, தாயே எழுந்திடம்மா, தமிழ்நாடே அழுகுதம்மா, யாவும் இந்த மண்ணில் நிரந்தரமாயிருந்திடுமா, நெஞ்சம் பதறுது கதறுதம்மா, பிள்ளைகளை பாரம்மா, உன் சேவைகள் மறைந்திடுமா, உன்னை போலே யாரம்மா, வானே இடிந்ததம்மா, வாழ்வே முடிந்ததம்மா. நீங்கள் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டீங்க சார், இப்போ உங்கள் பையனுக்கு எதுவும் ஃபிலிம் சைட்லேருந்து ஆஃபர் வந்தால் கூட நான் செய்ய விட மாட்டேன் சார். இது அந்த இது ரைட் வாய்ஸ் கிடையாது என்ன கேட்டால். எல்லாம் பண்ணலாம், ஒரு அனிமேஷன் மூவிக்கு பண்ணலாம் மியூசிக்கு. கேரக்டருடைய ஃபீல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியாது. இப்போ ஒரு 40 வயசு ஆள் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு ஒரு குழந்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு அனிமேஷன்னா ஒரு ஒரு அனிமல்ஸுடைய விஷயம் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் கூட தெரியாது அனிமல்ஸ் என்னான்ட்டு. நம்மளாம் நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு தெரியல அப்படி சொல்கிறேன். அது மாதிரி ஒரு கார்ட்டூன் அனிமேஷன்னா அவங்க பண்ணலாம், அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது, சர்ச்சை இல்லை, பிரச்சனை இல்லை. அது மாதிரி என்ன பண்ண மியூசிக் பண்ண வைப்பேன். அது நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் எதுவும் மியூசிக் ஸ்கூல் எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போவே நான் ஒரு மியூசிக் ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் நிறைய பசங்க இருக்காங்க. நானும் அது ஸ்டாண்டர்ட் பார்த்து தான் ஒத்துக்கிறோம். ஏன்னா சும்மா ரொம்ப பேசிக்காக ஒன்றும் தெரியாத பசங்களை நாங்கள் அட்மிஷன் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு அட்லீஸ்ட் ரிதம் சென்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஏற்றுக்கிறோம். அது ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார்? இப்போ தான் ஆரம்பித்தது, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி அகாடமி மாதிரி இங்கே வடபழனியில் ஒரு 15 பசங்க கிட்ட இருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு இளம் இசையமைப்பாளராக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ அவருடைய ஃபியூச்சரை பற்றி நீங்களே சொல்கிறீங்க, அவருக்கு எஜுகேஷனுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை, எந்த ஸ்கோப்பும் நாங்கள் வந்து படிப்புக்கு அவரை தள்ளவே இல்லை, இசை தான் அவர் படிப்பாக எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஃபியூச்சரில் என்னென்னலாம் கைட் பண்ணலாம்னு வேறு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? வேறு எதுவும் நீங்கள் தான் கைடன்ஸ் என்ன என்னோடய அவன் வயசு அவனால் எபிலிட்டி தான் வேலையை தானே செஞ்சுக்க முடிகிற அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட பேசி எல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கூட இருந்தேன்னா எல்லோரும் என்ன தான் சோம்பேறி அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா அப்புறம் என்னுடைய கேரியர் எனக்கு இருக்குது, அவன் ஒரு பாதையில் போனாலும் எனக்கு நான் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எந்த வகையிலும் இன்சிஸ்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும். ஆமாம் ஆமாம், அவனுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், எனக்கு அவன் சப்போர்ட்டிவாக இருப்பான், அவ்வளோதான். சரி, லீடியனுக்கு என்ன பர்சனல் கோல்ஸ், அவருக்கு என்ன கோல் இருக்குங்களுக்கு? நீ என்ன ஆகணும் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஏதாவது இவர் மாதிரி சாதிக்கணும், ஒரு நாளாவது நான் டிவியில் வந்து பேட்டி கொடுக்கணும்.
இந்த மாதிரி இவர் மாதிரி வரணும் அப்படின்னு, அப்படி யாராவது நீங்கள் ரோல் மாடல் எடுத்துக்கிறீங்களா? ரோல் மாடல் நான் ஒரு நல்ல மியூசிஷியன் ஆகணும், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியன் ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல கம்போசர் கூட ஆகணும், இளையராஜா அங்கிள் மாதிரி. இளையராஜா அங்கிள் எங்கள் டேடி மாதிரி. நான் சொல்லவே இல்லையா தவி, சொல்ல சொல்லு. அவர் மனசில் பட்டதை சொல்கிறாரு. சரி, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஹீரோ உங்கள் அப்பா தான் இல்லையா? ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ உங்கள் அப்பா தானே, அப்போ அவர் தான் ரோல் மாடல், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இளையராஜா சார் மாதிரி நீங்களும் நல்லா வரணும், வாழ்க்கையில பல சாதனைகளை படிக்கணும்னு மக்கள் குரல் நேயர்கள் சார்பாகவும் மக்கள் குரல் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்கணும். நீங்க இது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் போயிருக்கீங்க, என்னென்ன கான்சர்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் வந்து 2010 நான் ஆஸ்திரேலியா போனேன் டாடி கூட. அங்க நான் வந்து ட்ரம்ஸ் வாசிச்சேன் எனக்கு 4 இருக்கும்போது. அதுக்கப்புறம் 2017 ஜான்வரியில் ஒரு வாட்டி அமெரிக்கா போனேன். என்னை என்பிசி சேனல் அங்கே இன்வைட் பண்ணாங்க, அங்கே பியானோ வாசிக்க அங்கே ஒரு கான்சர்ட்டு. நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அங்கே மியாமி, அங்கே அமெரிக்காவில் மியாமியில் நான் போய் பியானோ வாசித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் மந்தில் திரும்பி போனேன் அமெரிக்காவுக்கு. அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன், தபலா வாசிக்க போகிறேன் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் ஜூலையில் ஜூலை 31st ஆகஸ்ட் 12th வரைக்கும் ஒரு அமெரிக்கா ட்ரிப் இருக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னல் மியூசிக் செஷன்ஸ், அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, அங்கே போகிறேன். தவிர்த்து இந்தியாவுக்குள்ளே அவனுடைய கான்சர்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். மும்பையில் வருஷம் இந்த பியானோ டே, ட்ரம்ஸ் டே அப்படின்னு தனித்தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அவங்க ஷோஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் 2016 பியானோ டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் பியானோ டேல பியானோ வாசித்தோம், மொதல் கண்ட இதுவாக பெர்ஃபார்மராக. அதே இந்த வருஷம் ட்ரம்ஸ் டேக்கும் இவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வாசிக்க வச்சாங்க. ப்ளஸ் இந்த June 1 அன்னைக்கு பாம் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க, எல்லா வேர்ல்டு பிராண்ட்ஸ், அதாவது யமஹா மாதிரி ஹார்மன் இப்படி எல்லா பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸிபிஷன் செய்வாங்க. அதில் யமஹா இவரை கூப்பிட்டு, இப்போ நான் அதை டிவியில் அனௌன்ஸ் பண்ண முடியாது, அவர் அவங்க என்டார்ஸ்மெண்ட்டுக்காக யமஹா லிடியன் வந்து எங்கள் ட்ரம்ஸில் தான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி அவங்க என்டார்ஸ்மெண்ட்டு அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இவர் தான் யமஹாவுக்கு யங்கஸ்ட்டு என்டாஸ் இன் த வேர்ல்ட். ஆமாம், அது இன்னும் ஒரு 2 நடக்கும். ஸோ அது ஒரு ஒரு பெருமை. இங்கே அடுத்த இனி ஒவ்வொரு ட்ரம்ஸ் டேக்கும் பியானோ டேக்கும் இவர் நிச்சயமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அங்கே அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சைல்டு பியானிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம பையன் பேர் தான் டாப்பில் வந்து நிற்கிது இன்றைக்கி. இந்தியன் கிட் நெவர் எவர் இன் திஸ் லிஸ்ட்ன்ற மாதிரி, அதுக்கு தான் என்பிசி சேனல் கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள். அவங்ககிட்ட எக்ஸ்க்ளூசிவான சில டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் கண்ணை மூடிகிட்டே பியானோ வாசிப்பான், கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு பியானோ வாசிப்பான். அவன் பெர்ஃபெக்ட் பிச்சுன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேலண்ட் இருக்குது, அது 1 in 1,000,000 அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லியன் எல்லாம் 1,00,000 வச்சுக்கிங்களேன், 1 in 1,00,000 மியூசிஷியன்ஸ்க்கு தான் அந்த டேலண்ட் இருக்கும். அதாவது என்ன கார்டு வாசித்தாலும் என்ன நோட் வாசித்தாலும் அதை பார்க்காமலே சவுண்டை கேட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கில்ல ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இங்கே இந்தியாவிலேயே இருக்கும். ஒரு இஞ்சி பண்ண ஒரு 10-15 பேருக்கு இருக்கும் அவர் தான் நினைக்கிறேன் நான். அதில் இவர் இந்த அதில் சுப்பீரியராக இருப்பான், ஏன்னா அந்த ரேண்டமாக சொல்லுவான், அது யோசிக்கிற டைம்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ரைட்டில் என்ன வாசிக்கிறா, லெஃப்டில் என்ன வாசிக்கிறா, அது என்ன டோனு. இன்ஃபேக்ட் நான் ஒரு சின்ன விஷயம், இந்த டிவி இது கூட அப்படின்னு இல்லாமல் கூட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மும்பையில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், ஜன்னலில் இருந்து வெளியே பார்க்கும்பொழுது சவுண்டு வெளியே ரோட்டில் நாய்கள்லாம் கத்திட்டு இருந்தது, 4-5 நாய் ஒன்றாச்சு. அது என்ன G major 7 கார்டில் கத்துதுன்னு சொன்னான். நாய்க்கு ஸோ ஃபேன் ஓடுறது, அது பி ஃப்ளாட்டுக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது, இல்லை பிக்கும் பி ஃப்ளாட்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அது அவனுக்கு இது. ஆனால் ஒரு பெரிய ஸ்பெஷல் விஷயம் என்ன, நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னன்னா,
நிறைய இந்த மாதிரியான ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பசங்களுக்கு வந்துட்டு அதில் மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற வேறு எந்த விஷயத்த கேட்டாலும் எங்கே வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரி இல்லாமல் குழந்தை நார்மலான ஒரு பையன்ற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சொல்கிறது புரியுது, ஒரு ஹைப்பர் மாதிரியோ ஒரு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக வளர்கிற பையன், ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் எல்லாமே என்னை டெய்லி ஆச்சரியப்படுத்தும் அந்த மாதிரி. அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் வீட்டில் சொல்ல போனால். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் கிடைச்ச ரெகக்னிஷன்லாம் சொன்னீங்க, நம்ம தமிழ்நாட்டில் இவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இது வரைக்கும், இவருக்கான திறமை எது அங்கீகாரம் நினைக்கிறது எனக்கே தெரியல. நான் எங்கேயும் கொண்டு போய் பையனை எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. தமிழ்நாட்டில் கிடைச்சா சந்தோஷம் தானே, இருக்கிற இடத்த பெருமைப்படுத்துறது நமக்கு அதோட என்ன சந்தோஷம். கூப்பிட்டு சில பேர் பாராட்டலாம், எதா செய்யலாம், வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்தா சந்தோஷம். நாங்களாக போய் எங்கேயுமே போய் வாய்ப்பு கேட்குறதோ அந்த ஸ்பான்சர் கேட்குறதோ இவன் இப்படி பண்ணுவான் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வீடு வீடாக சுற்றுறதோ இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஏறி இறங்குறதோ அதெல்லாம் விருப்பம் இல்லை. என்ன வருதோ அது, இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க நாங்கள் வந்தோம். இவ்வளோ பெரிய ஒரு திறமை சரி உலகத்துக்கு தெரியணும், அதுதான் எங்களுடைய ஒரு முக்கியம். தெரிய வைங்க, தெரிய வைங்க. நானும் உலகத்தோட முக்கியமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு தெரியணும், அது ஒரு நல்ல திறமைசாலியை நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்டணும். அது காட்டணும். லிடியன், ஒரு சின்ன சந்தேகம், ஓகேவா? உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, வந்ததுலேருந்து என்னமோ தலையில் வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு கேப் போட்டிருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? அது வந்து எனக்கு மைக்கேல் ஜாக்சன் அங்கிள் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கேப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவர் மாதிரி நல்லா பாப்புலர் ஆகணும். ஓகே, அவர் பாடுவார் ஆடுவார், நீங்கள் ஆடுவீங்களா? லைட்டாக அவர் இப்படி படிக்கிட்டு ஆடுவீங்களா? கொஞ்சோண்டு. அப்படியா? அதுக்கப்புறம் லாங் லாங் அங்கிள், அவர் ஒரு பியானிஸ்ட், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானிஸ்ட். நான் அவர் மாதிரி நல்லா பியானோ வாசிக்கணும். ஓகே, சரி, நீங்கள் பியானோ சொல்கிறீங்க, ட்ரம்ஸ்க்கு யார்? ட்ரம்ஸ்க்கு வந்து படி ரிச்னு ஒரு ட்ரம்மர். ஓகே, இஸ் அன் எக்ஸலண்ட் ட்ரம்மர். அது ஒன்று. எந்த கண்ட்ரி அவங்க? அமெரிக்கா. ஓகே, தபேலா. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு ரோல் மாடல் வச்சுருப்பீங்களே. ஆ, யார் தபேலாவில் யார் உங்களுக்கு பிடிக்கும்? ஜாகிர் ஹுசைன் அங்கிள். ஜாகிர் ஹுசைன். ஓகே, கடைசியாக தாஜ்மஹால் டி விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகும். வேறு யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அஸ் அ கம்போசராக? நீங்கள் சொல்லிட்டீங்க இளையராஜா, ஏன்னு சொல்லிட்டீங்க. இப்போ யங் மியூசிஷியன் எவ்வளோ வந்துட்டாங்க இல்லையா, உங்களுக்கு அதில் யார் பிடிக்கும் அதிகமாக? அதில் ஒரு ஜாஸ் பியானிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பேர் ஜோயி அலெக்சாண்டர். ஜோயி அலெக்சாண்டர். அதுக்கப்புறம் ஜாஸ் பியானிஸ்டில் எனக்கு வந்து லூயி பேங்க்ஸ் அங்கிள் ரொம்ப பிடிக்கும், அவர் மும்பையில் இருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரம்மரில் சிவமணி அங்கிள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த பேரை வர சிவமணி அங்கிள். அப்புறம் ஜீனோ பேங்க்ஸ் அங்கிள். இவங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆ, எப்படி இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பியாக மட்டும்தான் இருந்துச்சு. சார், ரஹ்மான் சார் பார்க்கும்போது ஆஸ்கர் நாயகன் ரெண்டு ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. ஆமாம், இப்படி ஒரு ஆஸ்கராக நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்களா இல்லையா? ஆமாம், நிச்சயம் இல்லையா, கட்டாயம். அந்த நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு ஆஸ்கர் நாயகன் கிடைக்க போகிறார். தேங்க்யூ. அது லீடியன், நீங்கள் மக்கள் குரல் நேயர்களுக்காக ஒரு முறை உங்கள் கீபோர்டில் பியானோ வச்சு கட்டுறீங்களா? கலகிடுங்க, அசத்துறீங்க. மக்கள் குரல் சார்பாகவும் மக்கள் குரல் தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். என்ன நேர்களே, இன்னைக்கு நிச்சயம் இந்த இளம் இசைப்பையில் பார்த்து நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. மீண்டும் ஒரு சாதனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.